ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் பூதநாதாய வித்மகி பவ நந்தனாய திமகி தன்னோ சாஸ்த பிரசோதியாத். மீனாட்சி டி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்ல நாள் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் இன்றைய கோச்சார் அடிப்படையில் ராசி பலன்களையும் நட்சத்திர சந்திராசிரம பலன்களையும் அதற்கான பரிகாரங்களையும் விரிவாக பார்ப்போம். இன்று 14/3/2020 சனிக்கிழமை, தமிழ் விகாரி வருடம், பங்குனி மாதம், முதல் நாள். இன்றைய சூரிய உதயம் அதிகாலை 6:36, லக்னம் மீனம், இருப்பு நாழிகை 4, வினாழிகை 15. இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம், பின்பு அஸ்வினி நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் மாலை 6:31 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய திதி பிற்பகல் 12:52 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய ராகு காலம் காலை 9:10 வரை, குளிகை காலம் காலை 6:07 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30-3 வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30-8:30 வரை, மாலை 4:30-5:30 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 10:30-11:30 வரை, மாலை 9:30-10:30 வரை. இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் சந்திரன், தனுசில் கேது பகவான், குரு பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், கும்பத்தில் புதன் பகவான், மீனத்தில் சூரிய பகவான். இன்றைய விசேஷங்கள்: மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி புன்னை மரக்கண்ணன் அலங்காரத்தில் பவனி, திருவள்ளரை ஸ்ரீ சிவதாரணேஸ்வரர், கருடவாகன புறப்பாடு. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மேஷ ராசிக்கு 12 இடத்துல சூரிய பகவான் வந்து அமர்ந்திருக்கிற இன்றைய நாள் வந்து பல்வேறு இன்னல்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாகும். புதிதாக சில பிரச்சனைகள் எழக்கூடிய நாளாகும். அரசாங்க வழியில் தொல்லைகள் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் 11 இடத்துல லாபஸ்தானத்தில் புதன் பகவான் வந்து அமர்ந்திருக்கிற இந்த நாள் வந்து பல்வேறு லாபங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. யாருக்கெல்லாம் அரசாங்க வழியில் தொல்லைகள் இருந்துச்சோ அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். ஒருத்தர் வீடு கட்ட போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைக்கல, இது மாதிரி ஒரு வணிக நிறுவனம் கட்ட போகிறாங்க, அதுக்கான முறையான கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி நீண்ட நாட்களாக வங்கி கடனுக்காக விண்ணப்பம் செய்து காத்திருந்தாங்க, அவங்களுக்கு வந்து வங்கி கடன் கிடைக்கல. இந்த மாதிரிலாம் பல்வேறு இன்னல்கள் இருந்துச்சு இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அந்த இன்னல்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இப்போ அந்த தொழில் நல்ல நிலைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இன்றைய நாள் அதற்குரிய நாளாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து புதிதாக வந்து அரசாங்கத்தால் தொல்லை ஏற்படக்கூடிய நாளாகும். வாகனத்தில் வந்து நெருப்பில் சுட்டுக்கூடிய நாளாகவும் இருக்குது. ஒரு பைக்கில் போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சைலன்சரில் சுட்டுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நாளாக இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதுமாதிரி தீயால் பயம் ஏற்படக்கூடிய நாளாகும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக லாபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. 50% லாபம், 50% பிரச்சனை அப்படின்ற ஒரு நாளாக தான் இருக்கிறது. அதே சமயத்தில் மேஷ ராசிக்கு சுயநலமான ராசி அப்படின்னு சொல்லலாம். அந்த ராசிக்காரர்கள் எப்பயுமே தன்னை முன்னேற்ற பாதையில் செலுத்திக் கொள்ளக்கூடிய சிந்தனை மேலக்கூடிய ராசி தான் மேஷ ராசி. இன்றைய நாள் தன்னுடைய சிந்தனைக்கு தகுந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல்மலையனூரில் அருள்பாலிக்கூடிய அங்காள பரமேஸ்வரி மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது அங்காள பரமேஸ்வரி அருளால் அனைத்து சுகங்களும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. ரிஷபராசிக்கு 11 இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, 10 இடத்துல புதன் பகவான் அமர்ந்திருப்பது, இது எல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய லாபத்தை தர காத்திருக்கிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ணுறார் அப்படின்னா, 12 இடத்துல விரயஸ்தானத்தில் பயணமாயிட்டு இருக்கிறதால பல்வேறு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும். மனைவி வழியால் தொல்லை ஏற்படக்கூடிய நாளாகும். கணவன் வழியால் சின்ன சின்னதாக தொல்லை ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பெண்களுக்கு ஆண்களால் தொல்லை, ஆண்களுக்கு பெண்களால் தொல்லை. அதே சமயத்தில் அரசாங்கத்தில் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். நீண்ட நாட்களாக வராத தொகை வரக்கூடிய நாளாகும். தாய் வழி உறவில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகும். தாய் வழி உறவில் வந்து பெண் அமையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பெண் பார்க்கும் படலம் வைப்பதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிரக நிலைகள்லாம் சாதகமாக இருக்குது. இன்றைய நாளில் போய் நீங்கள் குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளும் போது வருங்காலம் சிறப்பான நாளாக இருக்கும். அதுமாதிரி பரிகாரம் செய்து கொள்வதற்கு தோஷ பரிகாரமாக திருமண தோஷ பரிகாரம், நாகசர்ப்ப தோஷ பரிகாரம், இந்த மாதிரி வந்து சர்ப்ப தோஷ பரிகாரம் இதெல்லாம் செய்வதற்கு ஒரு நல்ல ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுமாதிரி வீடு மண்மனை விஷயமாக
பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு, அது மாதிரி வீட்டை வந்து கட்டுறதுக்கு கான்ட்ராக்டில் விடுறது, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நல்ல ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் அனைத்து விதத்திலும் ஒரு சுகமான நாளாகவும் சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா, கோயமுத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய கோணியம்மன் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது கோணியம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார், 9ஆம் இடத்துல என்ன பண்ணுறாருன்னா புதன் பகவான் அமர்ந்திருக்கிறார், அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து செவ்வாய் மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவானுடைய லாபகரமான ஒரு சூழல் இப்போ உங்கள் பார்வையில் படப்போகுது. அதனால் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய லாபம், பொன் பொருள் சேர்க்கை, மண்மனை சேர்க்கை. மண்மனை சேர்க்கையில் இருந்த பிரச்சனையெல்லாம் விலகி நல்ல ஒரு லாபத்துக்கு உங்கள் ராசி வந்திருக்கு. குரு நல்ல நிலையில் இருக்கிறார், அதே சமயத்தில் குரு அதிசாரம் ஏறப்போகிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபத்தையும் சில இன்னல்களையும் தர தயாராக இருக்கிறார். இன்னல்களை தீர்த்து கொண்டு லாபத்தை அனுபவிக்க தயாராக இருக்கிறார். அதே மாதிரி வாழ்க்கை துணையால் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் வருது. ஏன்னா உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் என்ன பண்ணுறாரு, கேது பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சனி பகவான், இவர்கள் நால்வரும் செயற்கையாக பயணமாயிட்டு இருக்கிற இந்த நாள் வந்து பல்வேறு சிக்கல்களை தரக்கூடிய நாளாகும். வாழ்க்கை துணையால் மனப்போராட்டத்தை சந்திக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே வாழ்க்கை துணை வந்து ரொம்ப சரியாக இருக்க மாட்டாங்க. மிதுன ராசி பெண்களாக இருந்தால் நல்ல கணவன் கிடைச்சிருக்க மாட்டாங்க, அதுமாரி மிதுன ராசி ஆண்களாக இருந்தால் நல்ல மனைவி கிடைச்சிருக்க மாட்டாங்க. வாக்குவாதங்கள், சண்டை போடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பாங்க. ஏன்னா முழுமையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சில வாழ்க்கை துணை போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ராசி இரட்டைமான ராசி தான் வந்து மிதுன ராசி. அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் போராட்டத்தை சந்திக்க நாளாகும், அதே சமயத்தில் தொழில் ரீதியாக லாபம் அனுபவிக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் நீங்கள் என்ன பண்ணுன்னா திருச்சேரையில் அருள்பாலிக்கக்கூடிய ருண விமோசன லிங்கேஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது ருண விமோசன லிங்கேஸ்வரர் அருளால் கடன் தீர்க்கும் நாளாகும், வருமானம் பெருகும் நாளாகும், சந்தோஷம் பெருகும் நாளாகும், உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. கடகராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் பகவான் பயணமாகுது, 9ஆம் இடத்துல சூரிய பகவான் பயணமாகுது, இது எல்லாமே சேர்ந்து 10ஆம் இடத்துல வந்து சுக்கர பகவான் பயணமாகிறார், அதே மாதிரி 12ஆம் இடத்துல ராகு பகவான் பயணமாகிறார். இது எல்லாமே சேர்ந்து இன்றைய நாள் ஒரு லாபகரமான நாளாக மாற்றுகிறது. அதே சமயத்தில் குரு பலமாக இல்லை, குரு அதிசாரம் ஏறும்போது தான் பலமாக இருக்க போகிறார். இப்போ வீண் வாக்குவாதம், வீண் சண்டை, வீண் சச்சரவு, வீண் போக்குவரத்தில் வந்து மன கஷ்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோடு போராட்டமாக இருக்கும். அதே மாதிரி வீணா கடன் ஏற்பட்டு கடனால் அவமானங்களை சந்திக்கக்கூடிய போக்கு கூட சிலருக்கு நிலவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் எத்தனை இன்னல்கள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் அத்தனையும் தாங்கி கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவர் தான் கடகராசிக்காரர்கள். அதையெல்லாம் தாங்கி சாதிக்கக்கூடிய ராசி தான் கடகராசி. அப்படியாப்பட்ட ராசிக்காரர்கள் இன்றைய நாள் ஒரு யோகமான நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளணும். கடகராசிக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை, அவங்க நல்லாவே இறை வழிபாடு செய்வாங்க. ஆனால் இறை வழிபாட்டே செய்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை நான் சாமியை கும்பிட்டேன், அதே சமயத்தில் நீ எனக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சாமியை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க. இது வந்து ஒரு பாதிப்பு தரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மனச்சோர்வு அடையாமல் எது நடந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார்னு மனதைரியத்தை வளர்த்துக்கொண்டு இறை வழிபாட்டை செய்யும்போது வரும் காலம் பொன்னான காலமாக இருக்கும். இன்றைய நாள் சின்ன சின்ன இன்னல்களே இருந்தாலும் மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய நாளாக மாற்றிக்கொள்வதற்கு இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை வர்ண பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை போது பச்சை வர்ண பெருமாள் அருளால் அனைத்து லாபம் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் பகவானும், 8ஆம் இடத்துல சூரிய பகவானும், 9ஆம் இடத்துல சுக்கர பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார். இதனால் மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும், பொன் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும், மண்மனை சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாகும், வீடு யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும், வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய நாளாகும், பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். பதவிக்கு சென்றிருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இப்போ உள்ளாட்சி தேர்தலில் பதவியை சந்தித்த சிம்ம ராசிக்காரர்கள், இவர்கள்லாம் பதவியால் லாபம் அனுபவிக்கக்கூடிய நல்ல ஒரு சூழல் இருக்கு. அதே சமயத்தில் பெண் பிரச்சனை ஏற்படுவதற்கும், சின்ன சின்னதாக வாக்குவாதங்கள் ஏற்படுத்திருக்கும், கோபத்தால் வந்து சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கும், நல்ல நேரத்தில் உங்கள் மூக்குக்கு மேலே வந்த கோபத்தால் ஒரு அவப்பெயர் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரொம்ப எச்சரிக்கை மனப்பாடமாக நடந்து கொள்ளணும். பதவிக்கு வந்துட்டான் ரொம்ப ஆறான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்துடும். ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை மனப்பாடமாக நடந்து கொள்ளணும். அதே சமயத்தில் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இப்போ பணிவாக நடந்து கொள்ளும்போது
போது உங்கள் பதவிக்கான நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், எதிர்காலமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்று ஏற்பட்ட பதவி வருங்காலத்தில் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுமாரி வீடு மண்மனை சம்பந்தப்பட்ட யோகம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால வீடு மண்மனை விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. இடம் மண்மனைலாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு வருது, அதற்காக செலவிடுங்க. அதனால் வந்து இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளில் கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய மாசாணி அம்மன் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது மாசாணி அம்மன் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். கன்னி ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கன்னி ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய இடத்துல உங்கள் ராசியாதிபதி பயணமாயிருக்கிறார். அதே மாதிரி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் பயணமாகிறார். அதனால் அரசாங்க வழியில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கும், பொருளாதார ஏற்றம் கிடைப்பதற்கும், பொன்பொருள் மாற்றம் ஏற்படுவதற்கும், வீடு மண்மனை யோகம் அமைவதற்கும், நீண்ட நாட்களாக பிள்ளை பேர் கிடைப்பதற்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும், பொருளாதார தடையெல்லாம் விலகுவதற்கும், உடல்நிலை சரி செய்து கொள்வதற்கும், மருத்துவமனை சென்று வெற்றி காண்பதற்கு நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து யாரெல்லாம் கன்னி ராசியில் இருக்கிறார்களோ அந்த கன்னி ராசியில் இருக்கவங்க குடும்ப உறவுகளான சிக்கலை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஏன்னா அர்தாசம சனியானது நடப்பில் இருக்கு. அந்த குடும்ப உறவுகளோட அந்த சிக்கல்கள்லாம் தீர்ந்து இப்போ ஒரு இணக்கமான போக்கு ஏற்பட போது இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனையில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும், தாயார் வழி உறவில் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். இது எல்லாம் மாறி இப்போ சுமூகமான சூழல் வரப்போது இன்றைய நாள் ஒரு வெற்றிகான நாளாக இருக்கிறது. இந்த நல்ல நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நல்ல நாளில் மதுரையில் அருள் பாலிக்கக்கூடிய கள்ளழகர் மனசில் நினச்சிட்டு நாளை தொடங்கும் போது கள்ளழகர் அருளால் அனைத்து வெற்றியும் கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. துலா ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான் பயணமாகுது. ராசிக்கு மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவானோடு சேர்ந்து பயணமாவது அசாத்திய தைரியத்தை கொடுக்கும். இந்த அசாத்திய தைரியத்தால் பல்வேறு இன்னல்களை சந்திக்கக்கூடிய சூழல் வந்துடும். வியாபார விஷயமாக இன்னல்கள், தொழில் ரீதியாக இன்னல்கள், அதுமாரி அரசாங்கத்தில் வந்து பதவியில் இருப்பவங்க தைரியமாக வந்து சில விஷயங்களை செய்கிறேன்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட வந்து பாராட்டு பெறதுக்கு பதிலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திட்டு வாங்கக்கூடிய சூழல் கூட வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். இன்றைய நாள் பல்வேறு லாபம் தரக்கூடிய நாளாக இருந்தாலும் சின்ன சின்னதாக இன்னல் தரக்கூடிய நாளாக இருக்கிறது. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளம் காணக்கூடிய நாளாக இருக்கிறது. வாகனம் யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. வீடு மண்மனை யோகம் அமையக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து தாய் வழி உறவால் சிக்கல் ஏற்படக்கூடிய நாளாகும். அதுமாதிரி வந்து தந்தை வழி உறவால் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். சிறு குறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும். விவசாய பெருமக்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு சிலர் தோல் தொழில் செய்கிறாங்க இல்லையா, தோல் தொழில், கெமிக்கல் தொழில், இவங்கெல்லாம் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறது. அதேமாரி அரசாங்கத்தில் வங்கி பணியாளர்களாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கிறது. சீருடை பணியாளர்களுக்கு, காவல்துறையில் பணியாற்றுபவர்கள், இராணுவத்தில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கு தான் வந்து வாக்குவாதங்களால் சின்ன சின்னதாக பிரச்சனை வரக்கூடிய நாளாக இருக்கிறது. இவர்களெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. இன்று திருத்தணியில் அருள் பாலிக்கக்கூடிய தண்டாயுத பாணியை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது திருத்தணி தண்டாயுத பாணி அருளால் அனைத்து வெற்றியும் காணும் நாளாகும். கோபமும் தவிர்த்து வெற்றி காணக்கூடிய சிறப்பான நாளாகும் உங்களுக்கு. விருச்சக ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. விருச்சக ராசிக்கு ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது. ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியாதிபதி பயணமாவது. இது எல்லாம் சேர்ந்து பல்வேறு லாபத்தை தரக்கூடிய சூழல் இருக்குது. அதே சமயத்தில் பல்வேறு இன்னல்களும் இருக்குது. பொதுவாகவே உங்களை பொறுத்தவரைக்கும் விருச்சக ராசிக்கு பல்வேறு லாபங்கள் தொழில் ரீதியாக வருது. இவர் எது கெடுத்தாலும் லாபமும் சொல்வார், சில இன்னல்களும் சொல்லிடுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்தந்த முறையில் உங்களுக்கு லாபம் இருக்குது, இந்தந்த முறையில் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறோம். என்னுடைய தொழில் தர்மம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக விருச்சக ராசிக்கு இன்றைய நாள் வந்து பல்வேறு லாபம் தரக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கையானது பல்வேறு இன்னல்களை தரும், அதை மறந்துடக்கூடாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ஒரு சிலர் வந்து பங்கு வர்த்தகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் நீங்கள் முறைச்சிக்கும் போது உங்களுடைய லாபமானது குறைந்து போயிடும். அதுமாரி கோபத்தால் பதவி இழக்கக்கூடிய சூழல் கூட இன்றைய நாளில் வந்துடும். ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும். ஏன்னா ராசியிலேயே சந்திர பகவான் பயணமாவது அவ்வளோ ஒரு சிறப்பு தரல. அதே சமயத்தில் குரு பலமாக இருக்கிறதால எதையும் சமாளித்து வந்துட முடியும். ஆனால் கோபத்தால் உங்களுடைய பதவி பறிபோகக்கூடிய சூழல் வருது. பதவி பறிபோயிடும் ஒரு சிலருக்கு, ஒரு சிலருக்கு மெமோ வாங்கிடுவாங்க, ஒரு சிலர் வந்து அதிகாரிகள்ட்ட வந்து திட்டு வாங்கக்கூடிய சூழல் வந்துடும். இப்படி பல்வேறு இன்னல்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக குரு பலத்தால் சில லாபமும் அடையக்கூடிய சூழலாக இருக்கு. இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதுமாரி வீடு மண்மனை யோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சிக்கல் வருவதற்கும், தாய் வழி உறவில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு சிறப்பான
சிறப்பான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் தாய் யோகத்தை தரக்கூடியவள் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி. அந்த பார்வதி தேவி தாயாக இருந்து பாவிக்கக்கூடிய கோவில் தான் காஞ்சி காமாட்சி. அந்த காஞ்சி காமாட்சி அம்மனை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தாயோகத்தோடு சுகம் காணக்கூடிய சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. தனுசு ராசிக்கு பிரயஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் பயணமாகுது, ராசியிலேயே குரு பகவான் பயணமாகுது. இதையெல்லாம் சேர்ந்து சின்ன உற்சாகத்தை தரக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. குருவானது ஜென்மமாக இருக்கும்போது 12 இடத்துல சந்திர பகவான் பயணமாகுது, சிறப்பையே தரும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கூடிய ராமநாத சுவாமியை வணங்கணும். இப்போ வந்து ஜென்ம குரு நடந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் ஒன்று திருப்பதி போயிடுங்க, திருப்பதி ஏழுமலையானையும் திருத்தணி முருகனையும் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைனா ராமேஸ்வரம் போங்க, ராமேஸ்வரத்தில் ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணிடுவோங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பதஞ்சலி முனிவர் ஜீவசமாதியான இடம் இருக்குது. அதேமாதிரி பாம்பன் சுவாமிகள் வணங்குனது, அதே மாதிரி ராம அவதாரம் எடுத்த விஷ்ணு பெருமான் சிவபெருமானை வணங்கின ஸ்தலம்தான் ராமேஸ்வரம். ஆனால் ராமேஸ்வரத்தை ஜென்மகுரு நடக்கிற நேரத்தில் எந்த தனுசு ராசிக்காரர்கள் வணங்குகிறார்களோ அவருடைய தோஷம் நீங்கி யோகம் வரும். வரும் குரு அதிசார பயிற்சி உங்களுக்கு பல்வேறு லாபத்தை தர தயாராக இருக்கிறது. அதே மாதிரி பாத சனியும் வரப்போகுது, அதே மாதிரி வந்து ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் ராமேஸ்வரம் போய் யார் எந்த தனுசு ராசிக்காரர்கள் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு வரும் காலம் மிகப்பெரிய பொன்னான காலமாக அமையும். இன்றைய நாளை அதற்கான திட்டமிடும் நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ராமநாத சுவாமி அருளால் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகர ராசியத்துக்கு தொட்டது ஜெயிக்கக்கூடிய சிறப்பான நாளாக இருக்கிறது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பயணமாகிறார், 3 இடத்துல சூரிய பகவான் பயணமாகிறார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு புதன் மனையில் ராகு பகவான் பயணமாகிறார். இது எல்லாம் சேர்ந்து குரு அதிசாரத்தில் வரப்போகிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு லாபம் ஏற்பட போகுது, பொருளாதார தடையெல்லாம் விலகப்போகுது, நீண்ட நாட்களாக பம்பு வழக்கில் இருந்த பிரச்சனைலாம் தீரப்போகுது, போக்குவரத்தில் இருந்த இடையூறுகள்லாம் தீரப்போகுது. எல்லா விதத்திலும் மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய நாளாகும், தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகும், வீடு மண்வெண்ணை யோகம் ஏற்படக்கூடிய நாளாகும், வாகன யோகம் அமையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் சின்ன சின்னதாக வந்து ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஏழரை சனியுடைய பாதிப்புலேருந்து விலகி கொள்வதற்கு காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. தருமபுரி அருகில் அதியமான் கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சண காசி காலபைரவர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது தட்சண காசி காலபைரவர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்களே, இன்று ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலேயே புதன் பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 2 இடத்துல தனக்காரகனாக சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு 3 இடத்துல சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது, அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சாதகமாக 11 இடத்துல அமர்ந்திருப்பது. இது எல்லாமே சேர்ந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்க, கமிஷன் தொழில் செய்கிறவங்க, வாகன தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி வந்து நெசவு தொழில் செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு யோகமான காலமாகும். கெமிக்கல் தொழில் செய்கிறவங்க, அதுமாரி காவல்துறையில் பணியாற்றுபவர்கள், வேலைக்கு செல்லும் பெண்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை பெண்கள் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தோஷம் வரும் நாளாகவும் இருக்கிறது. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எடுத்து வந்து கமிஷன் தொழிலில் சிறப்பாக இருப்பாங்க. அந்த கமிஷன் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா தானிய சம்பந்தப்பட்ட கமிஷன் தொழிலில் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லாபம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. அதேமாதிரி விவசாய கடன் வாங்குறதுக்கான ஏற்ற நாளாக இருக்கிறது, விவசாய கடனுக்காக மேலதிகாரிகளை போய் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. அதே மாதிரி விவசாய கருவிகள் வாங்கக்கூடிய நாளாகவும், விவசாயத்தை வளம்படுத்தக்கூடிய நாளாகவும், விவசாய நிலங்களை சீர் செய்யக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் விவசாய நிலங்களுக்கு போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க, ஏன்னா சர்ப்பம்லாம் தீண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளணும், ஏன்னா சர்ப்ப கிரகமானது உங்களுக்கு வந்து குருவோடு சேர்ந்து பயணமாகறதால குரு கொடுக்கக்கூடிய லாபத்தெல்லாம் சர்ப்ப கிரகமானது கெடுத்துட்டு இருக்கு. அதனால் வந்து சர்ப்ப தோஷம் ஏற்பட்டு சர்ப்பம் தீண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. அதேமாதிரி வந்து சர்ப்ப தோஷம் ஏற்படக்கூடிய இந்த நாளில் சர்ப்பசாந்தி செய்து கொண்டால் மிகப்பெரிய யோகம் இருக்கும். சர்ப்பசாந்தி செய்து கொள்வதற்கும் இன்றைய நாளை யோகமாக அமைத்துக் கொள்வதற்கும் கொடுமுடியில் அருள்பாலிக்கக்கூடிய மும்மூர்த்தி ஸ்தலத்தின் நாயகனாக இருக்கக்கூடிய மகுடேஸ்வரரை மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது மகுடேஸ்வரர் அருளால் அனைத்து சுகங்களும் காணும் நாளாக உங்களுக்கு அமையும்.
மீன ராசிக்காரர்களே, இன்று ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. மீன ராசிக்கு ராசியிலேயே சூரிய பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு பிரயஸ்தானத்தில் புதன் பகவான் அமர்ந்திருப்பது, ராசிக்கு இரண்டாம் இடத்துல தனக்காரகனாக உங்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது, அதே மாதிரி செவ்வாய் மனையில் சந்திர பகவான் அமர்ந்திருப்பது. இது எல்லாம் சேர்ந்து வீண் பயம் ஏற்படக்கூடிய நாளாகும், பொருளாதார தடை ஏற்படக்கூடிய நாளாகும், நீண்ட நாட்களாக வராத பணத்தால் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நாளாகும், போக்குவரத்தில் இடையூறு ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் வருங்காலத்தில் நல்ல பணி கிடைப்பதற்கான நல்ல செய்தி வரக்கூடிய நாளாகவும், உறவு முறையாடுற சிக்கல்கள்லாம் தீரக்கூடிய நாளாகவும், சகோதர வழியில் லாபம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. அதே மாதிரி மீன ராசி பெண்கள், ஆண்கள், மாணவ மாணவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தேர்வுக்கு தயாராகிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வில் வந்து கொஞ்சம் பயம் இருந்துச்சு இல்லையா, அந்த பயமெல்லாம் விலகி இப்போ நல்லா நம்ம தேர்வை எழுத முடியும் அப்படின்ற நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் கண்டிப்பாக மதுரை மீனாட்சியை மனசு நினைச்சிட்டு வணங்கிட்டு காலையில் சுப முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து உட்கார்ந்து படிக்கும்போது நல்ல ஞாபக திறனோடு கண்டிப்பாக தேர்வை நல்ல முறையில் எழுத முடியும். இதை மனதில் வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் இரவில் பிறந்த பிள்ளைகளை இரவில் அதிகமாக படிக்க சொல்லுங்க, பகலில் பிறந்த பிள்ளைகளை காலையில் எழுந்து படிக்க சொல்லுங்க. இதை சரியாக செய்து கொள்ளும்போது கண்டிப்பாக பிள்ளைகள் நல்லா படித்து தேர்வில் வந்து வெற்றி பெற்று மிகப்பெரிய மதிப்பெண் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாளை பிள்ளைகளுக்கு தேர்வுக்கு தயாராகும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராவதற்கு ஏற்ற கடவுளாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா திருவந்திபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய ஹைக்ரீவர். வாய்ப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக திருவந்திரம் போக, அங்கே வந்து பேனா, பென்சில், ரப்பர், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேன் இதெல்லாம் வச்சு படைச்சி நோட்லாம் கொடுப்பாங்க. அங்கே வந்து ஹைக்ரீவரை வணங்கிட்டு இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடாக இருக்கக்கூடிய இந்த சனி இன்றைய நாளில் வந்து சனிக்கிழமையில் கண்டிப்பாக ஹைக்ரீவரை வணங்கிட்டு யாரெல்லாம் தேர்வு எழுதுகிறார்களோ அவர்களெல்லாம் வெற்றி மேல் வெற்றி குவித்து வருங்காலம் சிறப்பாக வாழ வழிவகுப்பார்கள். இன்றைய நாளை ஹைக்ரீவர் அருளோடு சிறப்பான நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். வந்து கண்டிப்பாக சூரிய நாராயண பெருமாள் கோயில் இருக்கு. அந்த சூரிய நாராயண பெருமாள் கோயிலில் இன்றைய நாள் அந்த பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் இன்றைய நாளாக இருக்கலாம், அடுத்த சனிக்கிழமையாக இருக்கலாம், அடுத்த புதன்கிழமையாக இருக்கலாம். புதன் சனிக்கிழமை நாளில் வந்து போய் அவரை வணங்கினா கண்டிப்பாக யாரெல்லாம் அரசாங்க பணிக்காக தன்னை தயார்படுத்திட்டு இருக்காங்களோ, அரசாங்க பணி கிடைக்கலன்னு யாரெல்லாம் ஏங்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அரசாங்க பணி கிடைப்பதற்கும், அரசாங்கத்தில் வரக்கூடிய தொகை வருவதற்கும், வங்கி கடன் கிடைப்பதற்கும், அரசாங்கத்தின் மூலமாக லாபம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்றைய நாளை அரசாங்க பணி கிடைக்கும் நாளாக, சூரிய நாராயண பெருமானை வணங்கும் நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளை மீண்டும் இன்று நல்ல நாள் நிகழ்ச்சி நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் ஜோதிட ஜாம்பவான் டாக்டர் சாஸ்தா சுரேஷ். நன்றி, வணக்கம்.